இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த டார்கெட் ஹோம் தேட்டர் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேலாம் ஓகே, பட் வந்து சவுண்டு மட்டும் வரல. பார்த்தோம்னா சரவுண்டு சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டு மட்டும் சவுண்டு வருது, சரவுண்டு லெஃப்ட் சரவுண்டு ரெண்டுமே சவுண்டு வரல, அதே மாதிரி சென்டருக்கும் சவுண்டு வரல. ஸோ வந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா சென்ட்ரு சவுண்டு வரல, பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஓகே. அடுத்து ஃப்ரண்ட் லைட்டும் ஓகே. பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா சரவுண்ட் ரெண்டுமே டோட்டலாக சவுண்ட் வரல. ஸோ வந்து இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நம்ம வந்து டோட்டலாக வந்து பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபால்ட்டு நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம் தேட்டர் பார்த்தோம்னா, மார்க்கெட் ஹோம் தேட்டர் பார்த்தோம்னா பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிக்கலாம். பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டிக்கிட்டு அப்படியே பாக்ஸை வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். வெளியே இழுத்துட்டு உள்ளே வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து நம்ம வோல்டேஜ் வந்து கரெக்டாக ஐசிக்கு வந்து வோல்ட்டு, ஆடியோ ஐசிக்கு வந்து வோல்ட்டு கரெக்டாக போகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிக்கலாம், கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தோம்னா உள்ளே வந்து இன்னர் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆடியோ ஐசிக்கு வந்து இன்புட் வந்து வோல்டேஜ் கரெக்டாக போகுது. அதே மாதிரி ஃபில்டரில் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு மெயின் ஃபில்டரில் வோல்டேஜ் செக் பண்ணிக்காங்க. மெயின் ஃபில்டரில் வோல்டேஜ் ஓகே அப்படின்ட்டா நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ ஐசிக்கு வோல்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆடியோ ஐசிக்கு வோல்ட்டு வந்து கரெக்டாக போகுது அப்படின்ட்டு மல்டிமீட்டர் வச்சு நம்ம டிசி வோல்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். டிசி வோல்ட்டு செலக்ட் பண்ணிங்க எப்படியும் 45 வோல்ட்டு 50 வோல்ட்டுக்குள்ளே வரும். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடியோ ஐசிக்கு வோல்ட்டு கரெக்டாக வருது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஐசிக்கு வந்து வோல்ட் பார்த்தோம்னா 40 ஓகே, 45 வோல்ட்டு அந்த ரேஞ்சு வருது ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஐசி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு நம்ம அவுட்புட்டுக்கும் ஒவ்வொரு ஐசி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஐசி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஐசிக்கு வந்து வோல்ட் வந்து கரெக்டாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தோம்னா மெயின் ஃபில்ட்ரு. பார்த்தோன்னா மெயின் ஃபில்ட்ரையும் வந்து சப்ளை ஓகே. மெயின் ஃபில்டரில் சப்ளை வந்தால் தான் நம்மளுக்கு ஆடியோ ஐசிக்கு இன்புட் வோல்ட்டே வரும். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஆடியோ ஐசி செக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து மெயின் ஃபில்டரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா, இது வந்து ஃபால்ட்டை வந்து அட்டன் பண்ணி நான் கொடுத்துட்டேன். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஆடியோ வந்து வரல அப்படின்னு பார்த்தோம்னா, வோல்ட்டு கரெக்டாக வருது, வோல்ட்டு கரெக்டாக வந்து ஆடியோ வரல அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஆடியோ ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. நான் இதிலேருந்து ஆடியோ ஐசி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா, அந்த நான் வீடியோ நான் வந்து எடுக்க முடியல. அது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அது வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு நான் சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி சவுண்டு வரலன்னு அப்படின்னு பார்த்தாவே ஆடியோ ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆடியோ ஐசி வோல்ட்டும் கரெக்டாக வருது அப்படிங்கும் போது அவுட்புட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ வந்து நம்ம ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. இதோட ஆடியோ ஐசி நம்பர் பார்த்தோம்னா TDA 2030A பார்த்தோம்னா இதுதான் அந்த ஐசி நம்பரு, TDA 2030A. இந்த ஐசி நான் வந்து டோட்டலாக 5 ஐசி இருந்துச்சு, 5 சேனலுக்கும்
டோட்டலாக லெஃப்ட் ரைட்டு ஆடியோ வந்தது, பட் வந்து எல்லாமே நான் மாற்றி விட்டேன், புதுசாக நான் வந்து எல்லாம் மாற்றி விட்டேன், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ அதனால் ஒன்று ரெண்டு ஐசி வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் இருக்கும், அதனால் வந்து டோட்டலாக மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. புத்தம்புது வீடியோ கொண்டு காத்திருக்கு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.